வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிராம சமையல்ல இன்னைக்கு ஓலை பக்கத்தை செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பாக்கலாம். இது வரைக்கும் எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஓலை பக்கடை செய்வதற்கு தேவையான பொருட்கள், அரை கிலோ கடல மாவு எடுத்து வச்சிருக்கிறோம். அரை கிலோ கடல மாவுக்கு ஒரு படி புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம். அரை கப்பு பொட்டுக்கடல மாவு எடுத்துருக்குறோம். பூண்டும் சீரகத்தையும் அரைச்சி பேஸ்டாக்கி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் எடுத்துருக்குறோம். எண்ணெய் தேவையான அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாவெல்லாம் பிசைஞ்சிக்கலாம். ஒரு படி அரிசிக்கு அரை கிலோ கடல மாவும் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். அதோட பொட்டுக்கடல மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் சீரகத்தையும் அரைச்சி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வேணா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். வந்து பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். இதோடையும் ரொம்ப மாவு தண்ணியா இருக்க கூடாது, நல்லா கெட்டியா இருந்தாதான் தீத்துறது கொஞ்சம் இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, தீத்துற பதத்துக்காக நல்லா பதமா பார்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சா போதும் இந்த பருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இந்த பதத்துக்கு இருந்ததுன்னா தான் வச்சு தீத்துறது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து காரம் ஓலை பக்கடாவை தீத்தி எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு சட்டியை வானல் வச்சுக்கலாம். வானல் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது மாதிரி கம்பி வச்சு அடிக்கடி பெரட்டி விட்டுக்குங்க, இல்லைன்னா ஒத்தரனே வேகாது, ஒரு பக்கமே வந்துடும். எங்க குட்டீஸ்லாம் சுட சுடவே சாப்பிடுறது டேஸ்டா இருக்குன்னு எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிடு சாப்பிடு எடுத்து இந்த எடுத்து போட. ஆனா நீ உனக்கு இந்த இந்த மாதிரி ஒருத்தர் தீத்தி ஒருத்தர் கிண்டி விட்டு சீக்கிரம் எடுத்துடலாம். இது செத்துனாயில் அவர் அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய பலகாரம் இது வந்து.
ஓலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இதுங்க நல்லா சாப்பிட்டா நல்லா இருங்க நல்லா வந்து பரபரன்னு இருக்குது உப்பு காரம்லாம் சரி நல்லா திட்டமா இருக்குது சூப்பரா இருக்குது இது வந்து வீட்டில் பச்சரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இது செஞ்சு கொடுக்கலாம் இது ரொம்ப கஷ்டமே இல்லை இந்த காரம் செய்யறதுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நாங்கள் செய்கிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம்